நான் ஆடுறேன் வாத்தியாரு. டேய் டேனி, நான் ஆடுறேன். கோ கில் தம். ஓய் என்னங்கடா ஆளாளுக்கு என் வாத்தியார பட்டு பிடிச்சு பாக்குறீங்களா? ஓய் வேம்புலி, உன்னை அடிச்சு நான் தூக்குறேன்டா. என்ன டேனி அடவர் ரெண்டு பேசுற மாதிரியா பேசிக்கிட்டு இருக்கு? ஸ்டேஜ்ல ஏறி ஃபுட்பாட் பண்றப்ப எதுல இருக்கிற ஒரு குத்து குத்த அதை வாங்கி அவட தரது இருக்குல்ல, அதை செஞ்சு கெஞ்சி இத்தனை வருஷமா இந்த இடத்துல இருக்கும் தம்மா கொடுத்தவன், அவனை வச்சு நானும் அனுப்பிச்சுக்கிறேன். டே ரோசே, பழங்கனுக்கு ஒரே இடத்துல ஒருத்தவன் எப்படி ஆடுவானு எனக்கு நல்லா தெரியும். சரிதான் வாத்தியாரே, நீ சொல்ற மாதிரி நல்லாவே ஆடி இருக்கட்டும். போ மெயின் போர்டு ஏறி ஒரு நல்ல ஆட்டக்காரனை அடிச்சு அழைச்சிக்கிட்டு வா. நானே சொல்லி வேம்புலி கூட ஆட்டம் செட் பண்ணி தரேன். நல்ல ஆட்டக்காரனா ஒன்னு அடிச்சா போதுமா? ஓ வர சொல்லு, இங்கேயே நிக்கலாம். ஏ ரோசே, அவன் கோபப்பட்டதுக்கு அப்புறம் ஒத்துக்க போறாயா? நான் சீரியஸ்னா யாருன்னு தெரியாம தான் பேசிக்கிட்டு இருக்கியா? இவன் கூட ரெண்டு ரவுண்டு தாங்க மாட்டான் அந்த பையன். தாண்டிட்டா என்ன கபிலா? ரோஸ்னா கூட ரெண்டு ரவுண்டு தாண்ட மாட்டேன், ரெண்டு ரவுண்ட்ல ஆட்டத்தையே முடிச்சிருவேன். ஆட்டத்தை முடிக்க சொல்லு, அவன் கூட நான் ஆடுறேன். வேம்பிலே சீ இந்த ரிங்கு பகா, ரிங்கா ரிங்கா ரோசு, ரிங்கா ரிங்கா ரோசு. டே வேம்பிலே, தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நோ, ஆடு தானா வந்து தலையை கொடுக்குது. கறி போட்டுடலாம், உன் கூடலாம் ஒரு ரவுண்டு கூட நிற்க முடியாது. பிள்ளைக்கா பைய, நீ ஆடு ரோசு, துட்டு நிறையா கேளு. டே அவன் பட்டு கும்பு சிரிக்கிட்டு இருக்கான். வாத்தியாரே, ரொம்ப நல்லா கை நாமனும் எந்தத்துக்கு இதோட ஒரு ஆடு சிக்கியிருக்குல்ல, நான் ரெடி. ஆனால் பணம் ரெண்டு மடங்கு தரணும், நிறைய செலவு இருக்குல்ல.